மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷினரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் இ மேகசீனையும் ஆங்கில மொழியில் இ நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். சகோதரி பியூலா நியூட்டன் அவர்களின் தின தியானங்களை யூடியூபில் தினமும் அதிகாலை 5 மணி அளவில் வெளியிடுகிறோம். இ மேகசீன், இ நியூஸ் லெட்டர், தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். இதன் இணை ஊழியமான மக்னாயும் சம்பூர்ண ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: மெய்ப்பனின் குரல் தமிழ் பத்திரிகை ஊழியம், 16 இடங்களில் சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் மத்தியில் ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், ஆலயம் கட்டுதல், ஏழைகளுக்கு உணவளித்தல், பெண்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எங்களை தொடர்பு கொள்ளவும். பெண்களின் சிறப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, அந்த நாட்களில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னாங்க. அடுப்பு ஊதுகிற பெண்ணுக்கு படிப்பு எதற்கு? ஆனால் இன்றைக்கு காலங்கள் மாறிவிட்டது. அடுப்பு ஊதுகிற பெண்கள் இருந்து இன்றைக்கி படிப்படியாய் வளர்ந்து ஸ்பேஸில் போகிற அளவுக்கு பெண்கள் உயர்ந்து விட்டார்கள். எல்லா துறையிலும், இராணுவத்தில் கூட இன்றைக்கி பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஐடி ஃபீல்டில் ஆண்களுக்கு ஈடாக பெண்கள் வேலை செய்கிறார்கள். எல்லா துறையும் ஒன்றுமே கிடையாது. ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வேத வசனம் இந்த பெண்களை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்க்கலாமா? சங்கீதம் 68:11-13 வரைக்கும். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரியானவள் கொள்ளைப்பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடிப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இரவுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடக்கிறவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். வீட்டில் இருந்த ஸ்திரியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்களாம். ஆனால் வீட்டில் இருந்த ஸ்திரியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. இதில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் பெண்களை மதிக்க மாட்டாங்க. யூதர்கள் பெண்களை எப்பயுமே ஓரங்கட்டி வச்சிருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட யூதர்கள் காலத்திலேயே பெண்களுக்கு ஒரு சிறப்பிடத்தை தேவன் வைத்திருந்தார். பெண்களை வேதத்திலே ஆண்டவர் பல இடங்களிலே முக்கியத்துவப்படுத்தி காட்டியிருக்கிறார். தெபோராளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. நியாயாதிபதிகளில் நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 4:5 தெபோராளை குறித்து நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். இந்த பெண்களுக்கு மதிப்பில்லாத அந்த காலத்திலேயே தெபோராள் என்கிற பெண் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாளாம். நியாயாதிபதிகள் 4:4 இவ்விதமாய் சொல்கிறது, அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் எனும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். இந்த இவளை குறித்து சொல்லுது வேத வசனம், இவள் ஒரு தீர்க்கதரிசி. பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, லபித்தோத்தின் மனைவி அப்படின்னா இவள் ஒரு குடும்ப பெண். இவளுக்கு குடும்ப பொறுப்பு இருந்தது. கணவன் இருந்தார், பிள்ளைகள் இருந்தார். ஆனாலும் தேவனுக்காக இந்த தெபோரா பெரிய காரியங்களை செய்தாள். இஸ்ரவேல் மக்களெல்லாம் நியாயம் விசாரிக்கும்படி அவளிடத்துக்கு போவார்கள். அங்கே யுத்தம் நடந்தது. பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை
யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்றுப்பட்டாராம். 20 வருஷமாக அவங்க கொடுமையாய் ஒடுக்கினார்கள். இப்படி கொடுமைப்படுத்தப்படுற நாட்களில் கத்தர் ஒரு நியாயாதிபதியாய் தெபோராளை எழுப்பினார். அங்கே அந்த கானானிய ராஜாவினுடைய படைத்தலைவன் சிசரா யுத்தத்துக்கு வருகிறான் இஸ்ரவேலை எதிர்க்கும்படியாய். தெபோராள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், நீ பாராக்கை யுத்தத்துக்கு போகும்படி அனுப்பி அவன் தன்னோடு இராணுவ வீரர்களை சேர்த்து கொண்டு யுத்தத்துக்கு போகட்டும், நான் ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னார். உடனே தெபோராள் பாராக்கை அனுப்புகிறார். பாராக் நல்ல வாலிபனாக தான் இருந்திருக்க வேண்டும். நீ போப்பா, உன்னோடு ஆட்களை கூட்டி கொண்டு யுத்தத்துக்கு போ, கத்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் என்று சொன்னபோது பாராக் சொல்கிறான், நீ என்னோடைய கூட வந்தால் போவேன், நீ என்னோடைய கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். பாருங்கள், ஒரு பெண்ணை போய் யுத்தத்துக்கு கூப்பிடுகிறான். காரணம் என்ன தெரியுமா? தெபோராளோடு கூட இருந்தது தேவ பிரசன்னம். தேவன் தெபோராளோடு கூட இருந்தார். அது இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் அறிந்திருந்தார்கள். தெபோராள் யுத்தத்துக்கு வந்தால் நிச்சயமாக என்ன கிடைக்கும்? ஜெயம் நடக்கும். ஹலிலூயா! இன்றைக்கு கூட யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, கத்தருடைய சேனைக்கும் பிசாசின் சேனைக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கு. பிசாசு மூர்க்கமாக எழும்பியிருக்கிறான். கத்தருடைய பிள்ளைகளெல்லாம் அடிமையாக்கி வைத்துடணும், பாவத்தில் விழ வச்சிடணும், எப்படியாவது அவங்கள இழுத்துட்டு நரகத்துக்கு போகணும்னு சொல்லி. ஆனால் நீங்கள் தெபோராளை போல எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெபோராள் என்ன செஞ்சா தெரியுமா? தானும் ஒரு ஆணுடை தரித்து யுத்தத்துக்கு போனா. ஹலெலூயா! கத்தர் அந்த யுத்தத்தில் பெரிய வெற்றியை கொடுத்தார். பாராக்கு வரமாட்டேன்னு சொன்னவுடனே தெபோரா சொன்னால், சரிப்பா நான் வர்றேன், ஆனால் இந்த யுத்தத்தின் மேன்மை உனக்கு கிடையாது, ஒரு பெண்ணின் கையில் தான் கத்தர் எதிரியை ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார். அதேபடி யுத்தத்தில் பெரிய வெற்றி. சிசரா ஓடுனா, ஓடி போய் யாகேல் என்கிற ஒரு பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டான். உள்ளே நுழைஞ்சவொடனே தண்ணி கேட்டான். இவன் பாலை கொடுத்தா நான் இங்கே கொஞ்சம் படுத்துக்கிட்டமான்னு கேட்டான். சரின்னு சொல்லி ஒரு பிளாங்கெட்டை போட்டு அவனை மூடி வச்சா. ஆயாசமாக தூங்கின போது ஒரு கூடார ஆணியை எடுத்துகிட்டு போய் அவன் நெத்தியில் ஓங்கி சுற்றியில் வச்சு அடித்து அப்படியே கொண்டு போட்டான். ஹலெலூயா! யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிற பெண்களாய் தெபோராளும் யாகேலும் இருந்தாங்க. ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று வேதவசனம் சொல்கிறது. ஆம்ப அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களில் பிசாசு தன்னுடைய சகல தந்திரங்களை வைத்து ஜனங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். தெபோராளாக ஒரு யாகையிலாக நீயும் நானும் எழும்பி இந்த சாத்தானோடு உள்ள யுத்தத்தில் ஜெயித்து தேவ ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். அநேக வாலிபர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், சிறு பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். எழும்ப வேண்டும், எழும்பு, எழும்பு தெபோராளே, எழும்பு, விழி, விழி தெபோராளே, பாட்டு பாடு என்று வேதவசனம் சொல்கிறது. தெபோராள் சொல்கிறா, தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே கிராமங்கள் பாழாய்ப்போயின. இந்த நாட்களில் கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை. நாங்கள் ஒரு சின்ன ஜபக்குழு தான். அருமையானவர்களே, நாங்கள் கொஞ்சம் பேராக 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் வேன் எடுத்து போவோம். பெண்களாக தான் போவோம். எங்கள் வேலூரை சுற்றியில் 300 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம். வீடு வீடாக ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் யாருமே வராதிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பெண்களாக போய் உள்ளே வரலாமாமான்னு கேட்டோனே வாங்கக்கான்னு தான் சொல்லுவாங்க. சுவிசேஷத்தை ஆவலாய் கேட்பார்கள். இன்றைக்கு பெண்களுக்கு தான் திறந்த வாசல். தெபோராளாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தைரியம் வேணும், கூடார ஆணியை எடுத்து பிசாசு தலையில் அடிக்கிற ஒரு தைரியம் யாகையிலே போல உங்களுக்கு வேணும். பிசா உலகத்தோடு என்ன செய்யாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏசாயா 49 சொல்கிறது, சியோன் எனும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் எனும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உன் தேவன் என்று கூறு. பாருங்க, இங்கே சுவிசேஷகி என்று சொல்லுதுங்க வசனம். யூதா எனும் சுவிசேஷகியே, எருசலேம் எனும் சுவிசேஷகியே. ஆண்டவர் இன்றைக்கு பெண்களை பார்த்து தான் சொல்கிறார், எலும்பு சுவிசேஷம் அருவி என்று சொல்லி. இன்றைக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சும்மா வீட்டில் உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லுங்கள்.
கர்த்தர் ஒரு திறந்த வாசலை இன்னும் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிதானே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். புறா சிறகுகளைப் போல, அதன் சாயலை போல என்று நாம் வாசித்தோம் அல்லவா? ஆண்டவருடைய சாயல், ஆவியானவருடைய சாயல், புறா ஆவியானவரை குறிக்கிறது. பெண்களாகிய நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய சாயலை பெற்று தேவனுக்காக எழும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாயல் நம்மிலே காணப்படும் போது நம்மை தேடி ஜனங்கள் வருவாங்க. கொலோசையர் 3:9-10 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமேன். இயேசுவின் சாயல் நம்மிலே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பழைய மனுஷன், பழைய பொய், பழைய கோபம், இதெல்லாம் தூக்கி போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய சாயலாய் நம்ம மாற்றுவது எது தெரியுமா? வேத வசனம்தான். உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று வேத வசனம் சொல்கிறது. நம்முடைய வேத புத்தகம் வந்து ஒரு கண்ணாடி. இதை பார்க்கும்போதெல்லாம் அது நம்முடைய குறைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்த அருமையானவர்களே. தினமும் வேதத்தை வாசித்து வாசித்து நம்ம சரிப்படுத்திக்கிடணும். பெண்களாகிய நாம் நிறைய மேக்கப் போடுவோம்ல கண்ணாடியில் முன்னாடி நின்று நின்று. நம்முடைய அழகை எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் பார்த்து சரிப்படுத்த வேண்டிய காரியங்களாம் சரிப்படுத்துகிறோம். அதே மாதிரி கிறிஸ்துவின் சாயலிலே வர வேண்டுமானால் இந்த வேதமாகிய கண்ணாடி முன்னால் நின்று நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தின்படி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்து வேத வசனம் சொல்கிறது புலம்பல் 2:18-19 வசனங்கள். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. அன்பான சகோதரிகளே, டிவியை திருப்பினா பயங்கரமான காரியங்கள், பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள், இல்லை ஆன்லைன் ரம்மினால் தற்கொலை பண்ணுறவங்க, டிவியில் இந்த கேம்ஸுக்கு அடிமையான வாலிப பிள்ளைகள், எத்தனை எத்தனையோ காரியங்கள், இதயத்தை உடைக்கிற காரியங்கள். வேத வசனம் சொல்கிறது சியோன் குமாரத்தின் மதிலே நீ இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, உன் கண்ணின் கருப்பு வெளி சும்மா இருக்க ஒட்டாதே, உன் தெருக்களின் முனையிலே மூச்சித்து விழுகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. எத்தனை நாள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்திருக்கிறோம் அருமையானவர்களே. எரேமியா சொல்கிறார், ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். பெண்களுக்கு ஈஸியாக கண்ணீர் வந்துடும்ல, உங்கள் பிரச்சனைக்காக கண்ணீர் வடிக்காதீங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க எனக்கு கண்ணீரை தாருன்னு கேளுங்க. இன்றைக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்க அதிகமாக அதிகமாக தான் சாத்தாண்டிய புடியில் இருக்கிற இந்த வாலிபர்கள், வஞ்சகமாய் பிசாசு வாலிப பிள்ளைகளை கஞ்சாக்கும், குடிக்கும், காதல், போதை, மது, எல்லா காரியங்களுக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஓரின சேர்க்கை, விபச்சாரம், இவங்கள்லாம் விடுவிக்கப்படணும்னா ஒரு கூட்ட பெண்கள் கண்ணீரோடு அழுது ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, பெண்கள் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் இல்லை, பெண்களின் சிறப்பை வேத வசனம் சொல்கிறது. ஒரு தெபோராளாக, ஒரு யாகையிலாக எழும்ப வேண்டும். இயேசுவை அறிவிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும். அவருடைய சாயலில் வளர வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத அந்த நாட்களிலே பெண்களை குறித்து நீங்கள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே, அதற்காய் நன்றி. எத்தனை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு தெபோராளை போல, ஒரு யாகேலை போல, ஒரு எஸ்தரை போல நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்ப கர்த்தர் கிருபை தருவீராக சுவாமி. ஆண்டவரே, தெபோரா காலத்தில் தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்ததாம். 40 வருஷம் ஆண்டவரே சத்துரு வரவே இல்லை ஆண்டவரே.
ஆண்டவரே, தேசத்தை பாதுகாக்கிற பெண்களாக நாங்கள் எழும்பட்டு ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்கிற பெண்களாக எழும்பட்டு ஆண்டவரே, அப்பா அழுது மன்றாடி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பெண்களாக எழும்பட்டு ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிரச்சனைகளோடு கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இன்றைக்கு உமாக்காக எழுப்புவீராக. அவளுடைய பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தாங்க. அவள் எல்லையில் ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமைகளை கட்டிந்து வழியாக அனுப்புகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்புவார்களாக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 முதல் மதியம் 12 வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.